we move on to the third stanza. And it grew both day and night. Grew night. The past tense of grow. Very good. Grow in the end. Past from the grow. A pre-rooty anger another butter. If you anger under the name of tree, what are you going to do? Every butter, day and night. Every butter on. Night. Night time, night time, veiled,
இந்த போயட் வந்து
எக்ஸாம்பிளா எதை சொல்றாருன்னா அவருடைய கிரியேட்டிவிட்டியை சொல்றாரு. இந்த போயட் தன்னுடைய கிரியேட்டிவிட்டியில நிறைய ப்ராடக்ட்ஸ் அவருக்கு எழுதியிருப்பாரா இல்லையா, நிறைய ரைட்டிங்ஸ் அவர் எழுதியிருப்பாரா இல்லையா. இவருடைய ரைட்டிங்ஸ இவருடைய எனிமி என்ன பண்றாங்களா, திருடிடுறாங்க. இவருடைய ரைட்டிங்ஸ் என்ன பண்ணிடுறாங்களா, இவருடைய எனிமி திருடி இவருடைய எழுத்துக்களை அவர்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் நினைக்கும் பொழுது இவர் அதையெல்லாம் மரணசுக்குள்ளே என்ன பண்ணி வச்சிருக்காராம், மறைச்சு வச்சிருக்காராம் அந்த கோபத்தெல்லாம். கடைசியாக அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணி போயிட்டாங்களாம், they were destroyed with the anger of William Blake. William Blake-னுடைய கோபத்தினால் அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணி போயிட்டாங்க, அழிந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவர் என்ன பண்ணிக்கிறார், he implied the inner meaning here. அதுக்குள்ள ஒரு உட்பொருளை அவர் மறைத்து பேசுறார். எதுக்குள்ள, அந்த ட்ரீக்குள்ள அவர் எதை வச்சிருக்காரு, அவருடைய anger. அந்த வளர்கின்ற மரமாக இவருடைய வளர்கின்ற கோபத்தை அவர் சொல்றாரு. அதனாலதான் அந்த ட்ரீக்கு என்ன பேர் வைக்கிறாரு, the poison tree. The poison tree. Okay. Vinod, what do you get from the poem? இந்த புரோகம் பண்றவங்களை நம்மளை இது பண்றவங்களாம் தெரியாம மனசுக்குள்ள வச்சுக்கணுமே, மனசுக்குள்ள வச்சுக்கணும், மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்கள பழிவாங்கணுமா. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், we should not be fascinated towards others thing. வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பொருட்கள் மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது, we should avoid, we should use our own products, we should use our own creativity. மற்றவர்களுடைய creativity-ய மற்றவர்களினுடைய உழைப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய உழைப்ப நம்மளுடைய own creativity-ய நம்மளுடைய ஒர்க்க தான் நம்ம என்ன பண்ணணும், we have to depend ourselves, நம்மை நாமே சார்ந்திருக்கணும். மற்றும் we should not steal others' creativity, others' product. அடுத்தவர்களுடைய உழைப்பை அடுத்தவர்களினுடைய படைப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து காப்பி பண்ணக்கூடாது, அதை வந்து நம்ம திருடக்கூடாது. இதை வந்து இங்கிலீஷ் என்ன சொன்னா பிளட்ஜியரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளட்ஜியரிசம் அதில் கருத்து திருட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தவர்களினுடைய ரைட்டிங்ஸ் அடுத்தவர்களினுடைய சிந்தனையை காப்பி அடிச்சு அதை திருடி நம்மளுடைய ரைட்டிங்கை கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து அழகா ஒரு போயம் எழுதியிருக்கான் வினோத்து, அந்த போயத்தை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சுட்டு கீழே வினோத்ன்றதை அழைச்சிட்டு அங்கே யார பேர் கொடுக்கக்கூடாது, ராகுல் அப்படின்னு கொடுக்கக்கூடாது, புரியுதா. ஸோ வி ஷுட் நாட் ட்ரை டு ஸ்டீல் அதர்ஸ் கிரியேட்டிவிட்டி ஆர் அதர்ஸ் திங். திஸ் இஸ் தி தீம் ஆஃப் த போயம். ஓகே, யூ கெட் இட். ஓகே, தேங்க் யூ.